கவின் ரியல்ஸ் இருந்து சுரேஷ் பேசுறேன். நம்ம இப்ப பாக்க வந்திருக்கிற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஈசிஆர் ரோட்ல இருந்து ஒரு 200 to 300 meters ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பாக்குறோம். இது வந்து ஈசிஆர் ரோடு எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதுப்பட்டினம் வரும் உங்களுக்கு. இது வந்து பேக் வாட்டர் ஏரியா, வந்து பேக் வாட்டர். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா பேக் வாட்டர் டச்சில இருந்து இருக்கும். அப்படி ஃபுல்லி காம்பவுண்டட், அதாவது நாலு பக்கம் மூணு பக்கம் வந்து காம்பவுண்ட் இருக்கும், ஒரு பக்கம் பேக் வாட்டர் சைடு வந்து ஓப்பன் இருக்கும். உங்களுக்கு 2 acres 15 cents வரும். அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் ஒரு வியூ காமிக்கிறேன். காமிச்சிட்டு ப்ராப்பர்ட்டியோட உள்ள இன்னர் வியூலாம் நான் காமிக்கிறேன். ரோட் ஆக்சஸ் அவுட்டர் எல்லாமே எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஈசிஆர்லேருந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட வியூ பார்க்கறதுக்கு தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். நான் இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் வாட்டர் பாருங்கள். இது வந்து பேக் வாட்டர். இந்த பேக் வாட்டர் உடம்பு ஃபென்சிங் போட்டிருக்காங்க இல்லைங்களா, நான் ரொம்ப தூரம் ஜூம் பண்ணுறேன், அதனால் அப்படி தான் தெரியும் உங்களுக்கு. அந்த கல் நட்டுருக்காங்க பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக நான் வந்து மைனஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த பேக் வாட்டர் ஃபென்சிங் இருப்பாங்க, எண்டில் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வரும் உங்களுக்கு. பின்னாடி வில்லாலாம் இருக்குது, பேக் ட்ராக் பேக் வாட்டர் வியூவில் வில்லாலாம் இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வில்லா. பின்னாடி பக்கத்தில் கட்டிருக்காங்க, ஸ்விம்மிங் ஃபூலோட ஒரு வில்லா கட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் லேண்ட், இது 2 acres 16 cents இருக்குது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்லு அதாவது ஒரு மூணு பக்கமும் காம்பவுண்டு, ஒரு பக்கம் ஓப்பன் ஏரியா. நம்ம இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி உள்ளே வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆன் ஈசிஆர் ரோட்லேருந்து ஒரு 200 meters 300 meters வரும். இங்கேருந்து அந்த வியூ நல்லாவே தெரியும். பேக் வாட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பேக் வாட்டர் ஃபுல்லாகவே அப்படியே பேக் வாட்டர் வியூ. பேக் வாட்டர் கரையிலே இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நம்ம இப்போ ஈசிஆர் ரோட்லேருந்து உள்ளே வந்திருக்கோம். நம்ம அங்கேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு ஈஸியாக நான் காமிச்சிங்கன்னா அதை தெரிஞ்சு பாருங்கள். இதுதான் ஈசிஆர் ரோடு உங்களுக்கு. கரெக்டாக வந்து ஒரு 150 meters தான் வரும், வண்டி போது பாருங்கள். ஒரு 150 meters 200 meters தான் வரும் உங்களுக்கு. இது உள்ளே வரதுக்கு மண் ரோடு. இது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 feet ஃப்ரண்டேஜ் இருக்கும், ஃபுல்லி காம்பவுண்டட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக இவர் வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் கட்டுறதுக்காக தான் இது வாங்கினார். ரெசார்ட்டுக்காக வாங்கி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீம் நல்லா எழுப்பியிருப்பார் உங்களுக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு பீம் எழுப்பியிருப்பார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீமுக்கே வந்துட்டு நிறைய அந்த இது செலவு பண்ணியிருக்காரு. நல்லாவே பீமு காங்கிரீட் போடுறதுக்கு உள்ளே வந்து நல்ல பேஸ்மெண்ட் வந்து நல்லா எடுத்திருக்காரு. கீழே பெரிய கேட் போட்டு உள்ளே பெரிய கார்ஸ்லாம் லாரிலாம் உள்ள ஒரு மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. இந்த ப்ராப்பர்ட்டி அவர் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய மண் வச்சிருக்காரு. ஒரு 110 lorry 110 loadக்கு வந்து மண் எல்லாமே அடிச்சிருக்காரு. அவர் அடித்து ஹைட் ஏற்றிருக்காரு. இன்னும் பேலன்ஸ் அடித்த லாரி மண்ணே வந்து இருக்கும் உங்களுக்கு. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், மண் ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு போர் இருக்குது இதில் உங்களுக்கு. அந்த வாட்டர்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு டேங்க் எல்லாமே கட்டியிருக்காரு அவர். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் உள்ளேயும் பார்க்கலாம் உங்களுக்கு. மண் நிறைய இன்னும் இருக்குது, இன்னும் கொட்டினது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இருக்கும். மூணு சைடும் காம்பவுண்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மூணு சைடுமே காம்பவுண்டு. ஒரு ஷெட்டு வந்து உள்ளே இருக்குது உங்களுக்கு. இது வந்து பேக் வாட்டர் டச் லேண்டு, நம்ம சொன்ன மாதிரி தான் பேக் வாட்டர் டச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் நிறைய பண்ணியிருக்காரு, மூளைக்கு மூளை சோலார் சிஸ்டம் பண்ணியிருக்காரு அவர். மூணு சைட் காம்பவுண்டுன்றது உங்களுக்கு எதுவுமே கை வைக்க தேவையில்ல ப்ராப்பர்ட்டியில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசார்ட் கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. ரெசார்ட்டு ஃபார்ம், அதாவது பேக் வாட்டரு இதில் ஃபார்ம் ஹவுஸ் நான் கட்டணும் அப்படின்னு, இது ஒரு சூட்டபிளான ஒரு லேண்டு. நல்லா பாருங்கள், இந்த மேடு வந்து இப்படி போகும். மழை பெஞ்சுன்னா தண்ணி வந்து பேக் வாட்டருக்கு போயிடும். 1.66 acres plus ஒரு 50 cents வந்து அடிஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு. டோட்டலாக 2.16 வரும் உங்களுக்கு ஏக்கர். 2.16 acres நான் பின்னாடி காமிக்கிறேன். எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் ஒரு 15 feet தான் உள்ளே வரும் தண்ணி, அதுக்கு மேலே வந்து உள்ளே பேக் வாட்டர் தண்ணி வராது உங்களுக்கு. இதில் நீங்கள் வந்து ரெசார்ட் ஒன்று போட்டுட்டு நீங்கள் வீக்கெண்டு வந்து நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஈஸியாக இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு, 100 meters இருக்குது உங்களுக்கு. நிறைய ரெசார்ட்ஸ் வந்து பீக் ஹவர்ஸில் ஃபுல்லாகும். சின்ன சின்ன அதாவது ஒரு கிரவுண்டு ரெண்டு கிரவுண்டு வீடு வச்சுருக்கீங்களா, சின்னதாக ஒரு வீடு கட்டி ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் போட்டு அதே ரெண்ட்டுக்கு விடுறாங்க. இப்போ இவ்வளோ இப்போ 2 acres வந்து நீங்கள் வந்து ஒரு ரெசார்ட்டு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஒரு ஹோட்டல்ஸு பேக் வாட்டர் டச்சில் ஒரு ஹோட்டல் அப்படின்னா நிறைய பேர் இந்த கிராஸ் பண்ணுற இது வந்து தெரியும் உங்களுக்கு. பாண்டிச்சேரி டு சென்னை எவ்வளோ வெஹிக்கிள் கிராஸ் ஆகுதுன்னு, அதுவும் சாட்டர்டே சண்டேல நிறைய கிராஸ் ஆகும் உங்களுக்கு. ஆனால் வந்து அவங்க எல்லாருமே நின்று சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்லாம் இங்கே கிடையாது. அது வந்து மகாபலிபுரத்தோடு சரி, மகாபலிபுரம் தாண்டிங்க அப்படின்னா நல்ல சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஹோட்டல் வந்து கிடையாது, ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல்ன்ற மாதிரிலாம் கிடையாது. இதில் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் போட்டு சில்ட்ரன்ஸுக்கு பிளே ஏரியா தனியாகவும் போட்டிங் இதெல்லாம் விட்டுட்டு கூடவே ரெசார்ட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உண்மையே நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அது பக்கத்தில் வந்து இதுக்கு பக்கத்தில் வில்லா இருக்குது உங்களுக்கு. அந்த வில்லாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட்டுக்கு விடுறாங்க. ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் ஒரு வில்லா இருக்குது உங்களுக்கு, அதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு போட்டிங்லாம் போகலாம் அதில் உங்களுக்கு. அது மாதிரி தான் இருக்குது. பேக் வாட்டர் வந்துருக்கு.
ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் போகலாம். போட்டிங் பண்ணுற மாதிரி பேக் வாட்டர் டச்சில் உங்களுக்கு வந்து ரெசார்ட் பண்ணலாம். நீங்கள் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த ஆக்குரா ரிசார்ட் கோல்டன் பே ரிசார்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்குரா தான் இப்போ ஆக்குரா ரிசார்ட்லேயே இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பேக் வாட்டரில் தான் வந்து பின்னாடி போட்டிங் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, எல்லா சைடுமே வந்து காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க, பேக் வாட்டர் மட்டும் ஓப்பனில் இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர் சென்ட்டு 2.5 லட்சம் ரூபா சொல்கிறாங்க, நெகோஷியபிள். இன்னும் மண் கொஞ்சம் அடித்த மண் இருக்கு பாருங்கள், அதை க்ளீன் பண்ணி அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ரைம் லொக்கேஷன் தான் உங்களுக்கு, இங்கேருந்து நான் உங்களுக்கு அந்த நம்ம வீடியோ எடுத்தோம் இல்லைங்களா, அந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். இதான் நம்ம வீடியோ எடுத்த அந்த பிரிட்ஜ், அதுதான் உங்களுக்கு ரொம்ப கிட்ட உங்களுக்கு லொக்கேஷன் கிட்ட, பேக் வாட்டர் கிட்டேயும் நம்ம வந்து போய் பார்க்கலாம். 15 அடி சொன்னீங்களா, 15 to 20 அடிக்கு தண்ணி உள்ளே வரும். ஹெவி மழையில் இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு, இந்த அளவுக்கு தான் உள்ளே தண்ணி வரும், அதுக்கு மேலே வராது உங்களுக்கு. இது வரைக்கும் வரலன்னு சொல்லியிருக்காரு அவர். அவர் ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினதே வந்து ரெசார்ட் கட்டுறதுக்காக தான் வாங்கினார். இப்போ வந்து வேறு ஒரு இடத்துல ரெசார்ட் ரெடியாக அந்த ஒரு ரெசார்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணுறாங்க. பேக் வாட்டர் பாருங்கள், இது மாதிரி சின்னதாக பெடல் போட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வர கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் சப்போஸ் ஹோட்டலோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு ரெசார்ட்டோ கட்டினீங்கன்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. கரெக்டாக பேக் வாட்டர் டச் உங்களுக்கு லேண்டு தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை, நான் சொன்ன இல்லைங்களா அங்கேருந்து ஜூம் பண்ணி காமிச்சிருந்தேன் ஒரு வில்லா இருக்கும்னு. இதுதான் பின்னாடி வில்லா, முன்னாடி இந்த வில்லாவுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் ஒன்று இருக்கும், அதில் தான் அதை வச்சு தான் உங்களை ரெண்ட் விட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு 10,000 அப்படின்னு கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக. இன்றைக்கி 2.5 crore பெரிய ஏக்கர் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபியூச்சர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், எதுவும் டிக்ரீஸ் ஆகாது. இன்னும் நீங்கள் வந்து பில்டிங் கட்டினீங்கன்னா அதோடய வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை, தேங்க்யூ.